மாநகராட்சி பள்ளி மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் அவ அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி மாநகராட்சி சார்பாக இனி கொடுத்துருக்குறோம். மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள், மாணவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், திமுக இன்றைய வரை ஜாதி பாகுபாடு இருக்குங்கிற மாதிரி பாரதி பேசியிருந்தார், நீங்க கூட வழக்கு கொடுத்துருக்கீங்க, அதை நாளையில களையப்படுங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. காரணம் எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி நடத்திருக்கிறாரு, பெரியார் அண்ணா கலைஞர் எங்களை வழி நடத்திருக்கிறாரு, எங்க தலைவரும் அப்படிதான் வழி நடத்துறாரு. கேள்வி நாங்க இந்த அளவுக்கு கான்ட்ரவர்ஷன் நாங்க எதுவும் பண்ணல, நீங்களா தான் உருவாக்குறீங்க. ஒருத்தர் சொல்லும் போது நான் விளக்கம் கொடுக்கணும்ல, அதுதான் கொடுத்துருக்கேன். அது சொல்ல அது பதில் சொல்லிட்டேன். திருப்பி அதுல இன்னொரு கேள்வி கேட்கறீங்க. ரெண்டு பாக்ஸிங் அகாடமி இப்ப திறக்க போறோம், அதுக்கான வேலைகள் முதல்கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. விரைவில் அதுக்கான நல்ல அறிவிப்பு கோபாலபுரத்திலேயே கலைஞருடைய இல்ல பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸிங் அகாடமி வர இருக்குது. முதலமைச்சர் கோப்பையில குத்துச்சண்டை போட்டிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்த முறை கண்டிப்பா சேர்ப்போம். இந்த வாட்டி 15 போட்டிகள் போன வருடம் வரைக்கும் 10 போட்டிகள் தான் நடந்துச்சு. இந்த முறை 5 கேட்டகரி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் தான் அங்கே போயிட்டு இருக்கிறேன். நன்றி.